ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கேய பேசுகிறேன் சமீபத்தில் எல்லையில் அல்மோஸ்ட் எட்டு மாதங்களாக நடந்த மோதல்களில் முதல் முறையாக சைனா ஏன் பணிகிறது அல்லது பம்முகிறது அல்லது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிவிட்டது என்கிற யூகங்கள் வந்துகிட்டே இருக்கு முக்கியமாக இந்த மாதம் எஸ்இஓ ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் கூட்டம் முடிந்த பிறகு இனிமேல் ராணுவ அளவில் பேச வேண்டாம் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் அல்லது அரசாங்க அளவில் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளோம் என்ற கோரிக்கை சைனாவிடம் வந்துள்ளது இது அவர்கள் பணிந்து போவதற்கான ஒரு அடையாளமாக இருக்குமோன்னு உங்களுக்கு கேள்விகள் வரலாம் ஆனால் என்னுடைய கருத்து அவர்கள் பணிந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்றதை விட அரசியல் பொருளாதாரம் மற்றும் இராணுவ போர் முனைகளில் இந்தியாவை தாம் நினைத்தது போல அடிபணிய வைக்க முடியாது வாளை நறுக்குவது போல செய்து இடங்களை ஆக்கிரமித்து இந்தியாவை அவர்களின் மற்ற அண்டை நாடுகளைப் போல சுலபமாக அடிமை நாடாக்க முடியாது என்ற உணர்வு கடைசியாக சைனாவுக்கு வந்துள்ளது அந்த சுய உணர்வு வந்த நிலையில் சைனா கொஞ்சம் கொஞ்சமாக பணிய தொடங்கிவிட்டது என்பது என்னுடைய கருத்து இந்தியா சுதந்திரம் வாங்கிய பிறகு நம் ஆரம்ப கால வரலாற்றில் பாகிஸ்தான் மீது மட்டுமே அதிக கவனம் செலுத்தி வந்தது அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருந்தது எனவே இந்தியா சைனாவின் பொருளாதார திட்டங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவாகவும் அவர்களின் வளர்ச்சியை ஒரு பொருட்டாக பார்க்கவில்லை அண்டை நாடாக ஒரு மாதிரியான பட்டும் படாத நேசத்தை மட்டுமே கொண்டிருந்தது மேலும் சைனா கொடுத்த பொருளாதார அழுத்தங்கள் தந்திரோபாயங்கள் திருட்டு நடவடிக்கைகள் மற்றும் எல்லை தகராறு அவர்களின் ஏமாற்று இனிப்பு சொற்களை இந்தியா லைன் பை லைன் வரிக்கு வரி கவனம் செலுத்தாமலும் அதிகமாக எதிர்ப்பு காட்டாமலும் இருந்தது ஆனால் இந்தியாவின் அந்த அணுகுமுறையில் சைனா ஒரு சில மாற்றங்களை பார்ப்பதால் அவர்களுக்கு இப்போது ஒரு ஏமாற்றங்கள் மட்டுமே மிச்சமாகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே சர்வதேச உறவுகள் மற்றும் வல்லரசு திட்டம் அண்டை நாட்டு பரஸ்பர உறவுகளுக்கான இந்தியாவின் அணுகுமுறையில் ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்தியா தனது பொருளாதாரத்தை தாராளமயமாக்கியது தேவையற்ற லைசென்ஸ் அயல் நாட்டு நிறுவனங்களுக்கான ஸ்பெஷல் டாக்ஸ் பிசினஸ் செய்வதற்கான ஸ்லோ ப்ராசஸ் போன்ற தடங்கல்களை நீக்கி பல வருடங்களாக தேங்கியிருந்த பொருளாதாரத்தில் இருந்து வேகமான பொருளாதார விரிவாக்கத்தை இந்தியா ஆரம்பித்தது சில ஆண்டுகளில் சைனாவின் வளர்ச்சி வீதத்தையும் தாண்டி வளர்ந்தது இந்தியா உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளில் ஸ்ட்ரோ ட்ரால்பர்ட் மற்றும் ஜஸ்வந்த் சிங் இவர்கள் இருவரின் ஒருமித்த கருத்து மற்றும் மூலோபாய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய உயரமான மேடையை அமைத்து கொடுத்தது வித்திட்டது இதன் பிறகு வந்த அனைத்து அரசுகளும் இந்த பலனை அறுவடை செய்தனர் உலகத்தின் பல நாடுகள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை கண்விழித்து என்ன நடக்குது அப்படி என்ற அளவுக்கு இந்தியாவின் வளர்ச்சியில் பங்கு போட ஆரம்பித்தார்கள் இன்றைய அமெரிக்கா ரஷ்யா ஜெர்மனி யுனைடெட் கிங்டம் போன்ற நாடுகளின் வளர்ச்சியில் இந்தியாவின் அதிகமான அளவில் பங்கு உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது அவர்களே அதை மறுக்க மாட்டார்கள் முக்கியமாக அவர்களின் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகால வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு அதிகமாக உண்டு என்பது உலகம் அறிந்த உண்மை இங்கதான் சைனாவின் அரசியல் கண்களில் பொறாமை துளிர்விட்ட நேரம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் உலக அளவில் வந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு சைனா தன்னோட பொருளாதார வலிமையில் பெரிய அளவில் அதாவது மற்ற நாடுகள் போட்டியே போட முடியாத அளவுக்கு வளர்ந்துடுச்சுன்னு சொல்லலாம் இதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று அமெரிக்காவின் டாலர் அதாவது பணசக்தி வீழ்ச்சி அப்புறம் அமெரிக்கா பல பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக போர்களில் ஈடுபட்டது இன்னொரு முக்கியமான காரணம் அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக போரில் பிஸியாக இருந்த நேரத்தில் சைனா தன்னோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் ட்ரேட் டெவலப்மெண்ட் எக்கானமி பூஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஸ்மார்ட்டாக வளர்ந்துக்கிட்டே வந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான வளர்ச்சி இந்தியாவுக்கும் நடப்பதை சைனாவால் நம்ப முடியவில்லை பின்பு அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அக்செப்ட் பண்ண முடியல எனவே முக்கியமாக இரண்டாயிரத்தி பதினான்கு பதினேழு பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபது ஆகிய ஆண்டுகளில் சைனா இந்தியாவுடன் வெளிப்படையாக மோத ஆரம்பித்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்தியா உடனடியாக பின்வாங்காமல் எதிர்வினை செய்து தேவைப்பட்டால் அட்டாக் செய்து அவர்களின் படைக்கு இணையாக படைகளை குவித்து ஆயுதங்களை கொள்முதல் செய்து சீன படை கட்டமைப்புகளுக்கு இணையாக அவர்கள் இருந்த இடங்களில் ஒரு உயர்மட்ட ராஜதந்திர தோரணையை காட்டியது மட்டுமல்லாமல் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளின் ஆதரவையும் இந்தியா பெற்றது எனவே கடந்த சில ஆண்டுகளாக சைனாவின் பொருளாதார அல்லது அரசியல் ஏமாற்றங்களுக்கு அடிபணியவில்லை இந்தியா அதுக்காக நம்ம தப்பே செய்யலைன்னு சொல்லல ஒரு சில தவறுகளை தவிர்த்து அவனை எதிர்க்க வேண்டிய நேரம் எதிர்த்து முடித்திருக்கலாம் பட் பெட்டர் ஆரம்ப செய்யவில்லை மோதல்களில் முக்கியமாக இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் பதினேழாம் ஆண்டுகளில் நடந்த மோதல்களில் இந்தியாவின் எதிர்ப்பை ஒரு தற்காலிக எதிர்ப்பு இந்தியாவால் தொடர்ந்து எதிர்க்க முடியாது என்று சைனா நம்பியது இந்தியாவின் உள்நாட்டு அரசியல் நலனுக்காக எதிர்ப்பது போல் காட்டுகிறது இது தொடராது இந்தியாவால் இந்த எதிர்ப்பை தொடர்ந்து நடத்த முடியாது என்று சைனா நம்பியது ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இந்த ஆண்டு மோதல்களின் போது இந்தியா தனது நாட்டின் சொந்த பாதுகாப்பு சொந்த மண் லடாக் கைலாஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற பூமியையும் நம்முடைய நட்பு பாராட்டும் நாட்டின் நலன்களையும் மக்களையும் பாதுகாப்பதில் இந்தியா கணிசமான அதிகாரத்தையும் இராணுவத்தையும் படைகளையும் பயன்படுத்த உறுதியாக உள்ளது என்பதை சைனா இப்போது உணர்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியா ஒரு வலிமையான நாடு என்பது சைனாவுக்கும் தெரியும் ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் நாட்டின் பொருளாதாரம் முக்கியம் போர் ஒரு முடிவல்ல இந்தியாவின் அரசியல் அமைப்பு போன்ற ஒரு சில கொள்கைகள் சைனா சொல்வதையெல்லாம் இந்தியா எதிர்ப்பே இல்லாமல் கேட்டு நடக்கும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது அப்படியேதான் நடந்தது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அவர்கள் நினைப்பதை சாதிக்கும் சூழல் இல்லாமல் போய்விட்டது அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் அவர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் இந்தியா பதில் கொடுப்பதை ஒரு ஆச்சரியமான செயலாக சைனா இப்போது உணர ஆரம்பித்து விட்டது இந்தியாவின் ஆயுதக் கொள்முதல் ஏவுகணை சோதனைகள் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளின் புதுப்பிக்கப்பட்ட உறவு பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படும் பதிலடிகள் லடாக்கில் ராணுவ வீரர்களின் குவிப்பு இவை அனைத்தையும் கண்டு பகற்கனவில் பேயை கண்டது போல கண்ணு அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கு சைனா எனவே குறைந்தபட்சம் இப்போதைக்கு சைனா அடிபணிந்து கமுக்கமாக சாப்டாக இருக்க முடிவு செய்துள்ளது இந்தியா ஒரு அணு ஆயுத நாடு சைனாவுடனான கொடுக்கல் வாங்கல்களில் கணிசமான நாடு சர்வதேச அனுதாபம் மற்றும் ஆதரவு அதிகமாக இருக்கும் நாடு எனவே ஒரு முறைக்கு ஆயிரம் முறை சிந்தித்து கை வைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளது சைனா அது மட்டுமல்ல சைனா இந்தியாவை தவிர மற்ற ஒரு சில அண்டை நாடுகளிடமிருந்து அழுத்தத்தை பார்க்க ஆரம்பித்துள்ளது சைனா உண்மையிலேயே இந்தியாவிடமிருந்து பின்வாங்க அதன் அணுகுமுறையை மாற்ற பல புதிய காரணங்கள் உள்ளது இந்தியா பாங்காங் சோ மலையை ஆக்கிரமித்த காரியத்திற்காக அவர்களால் இன்னும் பதில் கொடுக்க முடியவில்லை போர் விமானம் தைவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்ற செய்தி வந்தது அது உண்மையாக இருக்குமானால் தைவான் தனது போர் விமானத்தை வீழ்த்தும் அளவுக்கு தைரியமாக இருக்கும் என்று சைனா ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை மேலும் சைனாவின் மேகாங் ஆற்றின் குறுக்கே மூன்றாவது நீர் விசை அணை கட்டும் பணியையும் நீர்மூழ்கி கப்பல் வாங்கும் திட்டத்தையும் தாய்லாந்து நாடு கேன்சல் செய்தது ஆரம்பத்தில் ஆசிய கண்டத்தில் சைனாவின் கை ஓங்கியுள்ளது என்றும் வேறு எந்த நாடும் வெளிப்படையாக தன்னை எதிர்க்காது என்றும் சைனா கனவு கண்டது இந்தியா தனது மேலாதிக்கத்திற்கு முன்வைத்த எதிர்ப்பு அவர்களை துடிதுடிக்க வைத்தது கால்வான் பள்ளத்தாக்கில் முன்பு ஏற்பட்ட பெரும் விபத்தும் இப்போது திபத்தின் முழு பகுதியையும் பார்த்து கவனிக்க தேவையான பள்ளத்தாக்கின் உயரங்களை இந்தியா கைப்பற்றியது சைனாவின் நம்பிக்கையை உலுக்கிவிட்டது மேலும் இப்பகுதியில் அவர்களுக்கு எதுவுமே நினைத்தபடி ஒன்றுமே சரியாக நடக்கவில்லை இந்தியாவை போர் முறையிலும் சரி வீரர்களின் ஒழுக்கத்திலும் சரி மிகவும் பயிற்சி பெற்றதாக சைனா பார்க்கிறது எனவே மேலும் அவமானங்களை தவிர்க்க ரஷ்யாவை தூதுவராக பயன்படுத்தி இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் அரசு அமைப்புடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்ற செய்தியை இப்போது அனுப்பியுள்ளது அடுத்த ஆண்டு தனது கம்யூனிஸ்ட் கட்சியின் அஸ்திவாரத்தின் நூறு ஆண்டு கொண்டாட்டங்களில் லடாக்கில் இந்தியாவுக்கு எதிரான தனது வெற்றியை வெளிப்படுத்த முடியும் என்று சைனா ஆரம்பத்தில் நினைத்தது ஆனால் அந்த யோசனையை ஆசையை இப்போது கைவிட வேண்டும் இல்லை என்றால் சைனாவுக்கு ஒரு பெரிய நோஸ்கட் வெயிட்டிங் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ மை யூ லைக் திஸ் வீடியோ பிளீஸ் லைக் பட்டன் நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் இஸ் பண்ணுங்க Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come up with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay active, stay positive, always dream big in your life, and please take care of your parents. Thank you.